வணிகம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், இன்று வருடப்பிறப்பு, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு. இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வருடப்பிறப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து தமிழில் நமக்கு வந்து வருடப்பிறப்பு இருக்குது. இந்த தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி வந்து பண்டிகை நிகழ்ச்சிகளும் இந்திலேருந்து தான் வந்து ஆரம்பமாகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆங்கில வருடப்பிறப்புக்கும் அதேமாதிரி தமிழோட வருடப்பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தினோடய வந்துட்டுனாக்க வருடப்பிறப்பு அப்படின்றது வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில வருடப்பிறப்பு நமக்கு வந்து ஒரு 75% அது நமக்கு வந்து நல்லதாகவே கை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வருடப்பிறப்பு உண்மையிலே ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்து இப்போ வந்து ஆங்கில வருடப்பிறப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கறது அப்படின்றத உண்மையை சொல்லலாம். அதேமாதிரி மாதாந்திர பிறப்பு அப்படின்றதுனால அந்த மாதாந்திர பிறப்பு நமக்கு வந்து நான் ஒரு விஷயத்த கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். ஆனால் ஆங்கில வருடப்பிறப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படின்றது வந்து மாத பிறப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். இந்த மாத பிறப்பு அப்படின்றது நமக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ இந்தந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து போகும்போது இது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து தானியங்கள் விரையேறும், அதே மாதிரி வந்து உலகத்துக்கு எப்படி நல்லா இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நகை ஏறுறது, அதுக்கப்புறம் வந்து பல வியாபாரிகளுக்கு வந்து நல்லா இருக்கிறது, நல்லா இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்திர வருஷப்பிறப்பினுடைய ஒரு அமைப்பு தான். அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஆங்கில வருடப்பிறப்பு அப்படின்றது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ஆங்கில வருடப்பிறப்பில் நமக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது ஆங்கில வருடப்பிறப்பு. அதே மாதிரி வந்து தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னா மற்றவங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அதுதான் வந்து ஒரு வியாபாரத்தை வந்து நமக்கு வந்து வியாபாரம் மற்ற விஷயங்களை எல்லாத்தையுமே அதுதான் வந்து நிலைநிறுத்தி கொடுக்கறது அப்படின்றத வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து இந்த ஆங்கில புத்தா தமிழ் புத்தாண்டு வருடம் அப்படின்னும்போது 14/4/2021 அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இது வந்து 13ஆம் தேதி நைட்டே இது வந்து உருவாகிருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம். 13/4/2021 அப்படி இருக்கும்போது இது வந்து பிறந்தது எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ராஜா அப்படின்றது வந்து அர்காதிபதி மேகாதிபதி அப்படின்றது வந்து ராஜா வந்து மேகாதிபதியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கு மழை நிறையாவே இருக்குது. அப்போ வந்து மழை இல்லை அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த வருஷத்தில் வந்து அதிகமான மழையும் அதே மாதிரி அதிகமான விளைச்சலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து சேனாதிபதி அப்படின்றது வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால இப்போ வந்து உலகத்தில் வந்து யார் யார்கிட்ட யார் யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் உழைப்பை வந்து அதிகமாக முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி முதலாளியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்கினாங்க அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக செய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டனாக்கா வந்து ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால உடல் உழைப்புக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புகள் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்றது கணக்கு இருக்குது. அடுத்தது மந்திரி அப்படின்றது வந்து மந்திரி புதன் அப்படின்னா இப்போ புதன் ஸ்தானாதிபதியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ அந்த சொல்கிற விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியும் சொல்கிறது தான் அது வந்து ரொம்ப நல்லது.
அப்போ ஒரு மந்திரி சரியில்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை. ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரியே புதனாக இருக்கிறதுனால அந்த புதன் அப்படின்றது வந்து இந்த உலகத்துக்கு நமக்கு வந்து இப்போது நம்மளுடைய அரசியல்வாதிங்க இருக்காங்க அப்படின்னா நல்ல நல்ல பிளான்கள்லாம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய சிஎம் அவங்களுடைய பிஎம் அவங்கவுங்களுடைய வந்து மந்திரிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆலோசனை வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களுமே வந்து சொல்லுவாங்க அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதனால் வரலையும் பிளான் போட்டதை விட இப்போ பிளான் போட்டு சொல்கிறதும் மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கிறதா இருக்கும், மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து ராசாதிபதி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ராசியாதிபதி சூரியன் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அந்த சூரியன் வந்து ராசாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இந்த சூரியன் வந்து இப்போ நல்லவங்க கெட்டவங்க அதே மாதிரி வந்து ஒரு ஏழை பணக்காரன் அப்படின்றது இல்லாமல் அது வந்து விகல்பம் இல்லாத ஒரு அமைப்புகள் வந்துட்டு இந்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து தானியாதிபதி அப்படின்றது வந்து குரு. இப்போ வந்து தானியாதிபதி குருவாக இருக்கிறதுனால எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்க போகுது. இப்போது அதாவது எதிர்பார்த்ததை விட வந்து கொள்முதல் அதிகமாக வரப்போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து தானியங்கள் அதிகமாகி விலையும் கம்மியாகும், எல்லா தானியங்களுக்கும் விலையும் கம்மியாகும், அதே மாதிரி விளைச்சலும் அதிகமாகும். அதே மாதிரி வர்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து நெல் கொள்முதலாக இருந்தாலும் சரி நிறையா தானியங்களை வந்து அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து நிரஸ்தாதிபதி அப்படின்றத பார்க்கும்போது சுக்கிரன். அப்போ வந்து சுக்கிரன் அப்படின்றதுனால வந்து தன விருட்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2019 2020 இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் பற்றாக்குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ கடனை வாங்கி ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ கடனே வாங்காமல் உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கும் கடனே வாங்கியிருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவனுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. அதனால் வந்து ரொம்ப நல்ல வருஷம் அப்படின்றத மட்டும் வந்துட்டு சொல்லலாம். வருஷந்தான் வந்து பிளவ வருஷம் அப்படின்றது. பிளவ அப்படின்றது வந்து இப்போ நமக்கு வந்து என்னென்னா எல்லா கஷ்டங்களையும் பிளவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து நோய் நொடிகள் சம்மந்தப்பட்டது, ஒரு நோய் போய் மறுநோய் வந்து வர்ற மாதிரி இந்த கொரோனா சம்மந்தப்பட்டது வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டதுனால ஏதாவது நோய் வந்து நமக்கு வந்து வரலாம். அதனால் வந்து அதாவது நீர் சம்மந்தப்பட்டதுனாலையும் வரலாம், அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டதுனாலையும் வரலாம். அப்போ இந்த ரெண்டுமே வந்து நோயாக வரும். ஆக மொத்தத்தில் இந்த கொரோனாவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது நமக்கு வெகு சீக்கிரமே கிடைச்சிரும் அப்படின்றத வந்து சொல்லலாம். குறைஞ்சபட்சம் ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த கொரோனாவுக்கு வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு யோக பலன் வந்து வரும் அப்படின்றத மட்டும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து நிகழும் மங்களகரமான பிளவருடம் சசீரதவுடன் புத்திராயின புண்ணியகாலம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை 1:32 விடிந்தால் புதன்கிழமை 14/3/2021 சுக்லபக்ஷ துதியை திதியின் கீழ் நோக்குள்ள பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியில் மகர லக்னத்தில் அது வந்து உருவாகிருக்கு. அப்போ வந்து ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி ஓரை, நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரணி நட்சத்திரம். பொதுவாக வந்து பரணி அப்படின்றது வந்து அக்னி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு விடிஞ்சா புதன்கிழமை அப்படின்போது செவ்வாயின்றது வந்து அங்ககாரகன்னா வந்து அங்ககாரகன்னு சொல்கிறது, புதன் வந்து ஞானகாரகன் அப்படின்றது கணக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டுன்னா இந்த வருடம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.